நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த லிங்கா படத்தை எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் வர கதை யாரோடது அப்படின்னா கர்னல் ஜான் பெனிக்குக்கோட கதை தான். இன்னைக்கு நம்ம கர்னல் ஜான் பெனிக்குக்கோட மணிமண்டபத்துக்குள்ளே போக போகிறோம். இந்த மண்டபத்துக்கு வரணும்னா நீங்கள் தேனியிலேருந்து 55 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி லோயர் கேம்ப் போய் ஆகணும். மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ரம்யமாக இருக்கு. நம்மளில் பல பேர் அறியப்படாத ஒருத்தர் இவர் தான் கர்னல் ஜான் பெனிக்விக். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தண்ணி வீணாக போய் அரபிக்கடலில் கலந்துட்டு இருந்துச்சு. இந்த தண்ணியை தேக்கி வச்சு மக்கள் பயன்படுத்தலாமே அப்படின்ற யோசனையில் தான் முல்லை பெரியாரான கட்டப்பட்டது. 1867 மேஜர் ரைவ்ஸ்ங்கிறவர் இந்த டேம் கட்டுறதுக்காக 17.5 லட்சம் பட்ஜெட் போட்டு அதை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறாரு. எவ்வளவோ காரணங்களால் இந்த அப்ரூவல் வர டிலே ஆனாலும் 1882 கடைசியாக ஜான் பெனிக்விக்கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. அடர்ந்த காடு, விஷப்பூச்சிகள், காட்டு யானைகள், காட்டு மிருகங்கள், கடும் மழை, திடீரென உருவாகும் காட்டாறு, இந்த காரணங்கள்லாம் பொருட்படுத்தாமல் நமக்காக அவங்க உயிரை தியாகம் பண்ணி இந்த அணையை கட்டி கொடுத்துருக்காங்க. 3 வருஷமாக தொடர்ந்து கட்டின அந்த டேம் கம்ப்ளீட்டாக இன்னும் பாதி ஸ்டேஜ் இருந்தப்போ தொடர்ந்து பெய்த மழையினால் அந்த அணை அடிச்சுட்டு போயிடுது. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த டேமுக்கு பண உதவி செய்ய மறுத்துட்டாங்க. வேற வழி இல்லாமல் தன் சொந்த ஊரான இங்கிலாந்துக்கே போய் அங்கே இருக்கிற தன்னோட குடும்ப சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று அந்த பணத்தால் முல்லை பெரியார் டேமை கட்டி முடிச்சிருக்காரு பெனிக்விக். இந்த காரணத்துக்காக இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்க மக்கள் எல்லோருமே அவரோட பேரை அவங்க நர்சரி ஸ்கூல் எல்லா அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே அவரோட பேரை வச்சு கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிறந்த தினத்தை ரொம்பவே சிறப்பாக பொங்கல் வச்சு கோலாகலமாக பெனிக்விக் பிறந்த நாள்னு கொண்டாடிட்டு வராங்க. இந்த அணை கட்டினதால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களை சுற்றியுள்ள 2,40,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பயனடையுது. நீங்கள் தேனிக்காரவங்களாக இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த பெனிக்விக் மணிமண்டபத்தை வந்து பார்த்துட்டு போங்க. அப்படி இல்லைனாலும் வந்து பார்த்துட்டு போயிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டன்ட் பைட்ஸ்க்கு. நன்றி.